Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து பாவக்காய் பொரியல். பாவக்காய்னு கேட்டவனே எல்லாருக்கும் வந்து கசக்கும் அப்படின்னா ஞாபகம் வந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து எப்படி கசப்பு கம்மி பண்ணி கொஞ்சம் டேஸ்டாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சரி வாங்க, தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். இதுவும் பாவக்காய் வந்து 8 சின்ன சைஸில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 1 தக்காளி, இது எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து அதை நீல வாக்கில் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் இது கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். ஸோ வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ இந்த டிஷ்க்கு வந்து அந்த கசப்பு ரொம்ப அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷ் வர வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பாவக்காயை வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. பாவக்காய் வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி விதையோடு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த விதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கூட ஆட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. நானுமே முன்னாடியெல்லாம் பாவக்காய் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கொஞ்சம் இயர்ஸாக தான் வந்து நானும் சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் லைட்டாகவே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தண்ணி ரொம்ப லைட்டாக தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிம்மில் வச்சு தான் வந்து குக் பண்ண போகிறோம் நல்லா. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போதும், நம்மளுக்கு வந்து நல்லா அது வதங்கி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க கண்டிப்பாக. இது மாதிரி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா சுருங்கி வரும் நம்மளுக்கு பாவக்காய். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். நடுவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டைம் 2 times வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் வந்து எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் ட்ரை ஆகிறதுக்கும் அந்த வெல்லம் வந்து கரையிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அகெயின் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஸோ நம்மளுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ இதை பாருங்கள், டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே கசப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.